பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ தூக்கி சுமக்கும் உன்னுடைய நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை தாங்கி சுமக்கிறது. நம்பிக்கையோடு கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார். வாழ்க்கையில் முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் சார். ஒன்று, ரொம்ப கஷ்டப்பட்டு நாள் பூரா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தொழிலில் முன்னேற்றம் அடைந்து உயர்ந்தவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் உட்கார்ந்த இடத்துல அதிர்ஷ்டம் தன்வசம் இருக்க டக்கு டக்கு டக்குன்னு உயர்ந்தவங்க இன்னொரு பக்கம் சார். இரண்டு ஜாதகங்க அமைப்பும் எப்படி இருக்கும் சார்? அதாவதுமா நீங்கள் சொல்வதை போல தொழில் ரீதியாக படிப்படியாக முன்னேறி நல்ல சிறப்பாக வாழ்கிறவங்களுடைய ஸ்தானத்தையும் நிறைய பார்த்துருக்குறோம். அதே போன்று அதிர்ஷ்ட வசத்தால் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை அடைந்தவர்களும் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த அடிப்படையில் அதிர்ஷ்ட வசம் அப்படின்னு சொன்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னாவே எந்த இடத்த குறிக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஆண் பெண் லக்னம், லக்னம் எனி லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ன்றது ஐந்தாம் இடம்தான். பூர்வ புண்ணிய யோக ஸ்தானம்னா அதுவும் ஒரு புத்திர ஸ்தானம். அதுதான் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதோ அது மிகப்பெரிய யோகம். பூர்வ புண்ணியத்தால் திரண்ட செல்வந்தர்களாக இருக்கிறது, அது ஒரு வகையோ. அப்போது பிறக்கும் பொழுதே ஒரு கோடீஸ்வரனுடைய ஐஸ்வர்யம் பெற்று ஒரு 100,000 கோடி அதிபதி வீட்டில் பிறக்கிறதுனா அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிராப்தம் கிடைச்சிருமா? அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்திருக்கணும். அப்போது ஒரு உதாரணத்திற்கு எந்த லக்னத்தை முன்வைக்கலான்னா, அதிர்ஷ்டவசத்தால் சிறப்பாக உயரக்கூடிய லக்னங்கள்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. இருப்பினும் 12 லக்னத்துக்கும் அந்த அமைப்பு இருக்குது, 12 லக்னங்களுக்கும் அந்த அவயோக அமைப்பும் இருக்குது. அந்த கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறதை வைத்துத்தான் அவர்களுக்கு உயர்வு தாழ்வு ரெண்டே கேட்டகரி. அந்த அடிப்படையில் முதல் தர அமைப்புன்னு சொல்லப்போனால் எங்கே சொல்லலன்னா ரிஷப லக்னத்தை நம்ம முன்வைக்கலாம். ரிஷப லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி யார் என்று சொன்னாலே அந்த புதனை தான் சொல்லுவோம். எல்லா லக்னத்திற்கும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்தாலும் இந்த 11 லக்னத்துக்கு இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு மட்டும் பர்டிகுலராக ஐந்தாம் இடத்து அதிபதியே ஆட்சியும் பெறுவான், உச்சமும் பெறக்கூடிய ஒரே அம்சம் யாருக்குன்னா அந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் தான். புதன் தான் அறிவு சார்ந்த கிரகம்னா பிரெயினுக்கு உண்டான கிரகம். அப்போ 2-5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி தான் முதல் தர அதிர்ஷ்ட வசத்தால் யோகத்தை தித்திக்கக்கூடிய ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா இந்த புதன். அப்படிப்பட்ட இந்த ரிஷப லக்னக்காரர்கள் ஆட்சி உச்சம் பெற்று அந்த புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து அதனோடு அந்த சுக்கிரன் அமரும் பொழுது சுக்கரன் வந்து அந்த இடத்துல வந்து நீசம் பெறுவார். அப்போ சுக்கரன் நீசம்ன்றதுனால அங்கே கெட்டு போயிடுச்சுன்னோ இல்லை உச்சங்கிறதுனால நிறைந்த யோகம் அப்படிலாம் எடுக்க வேண்டாம். அந்த நிற்கக்கூடிய நிலையை வைத்துத்தான் அவர்களுக்கு சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்லுவது போல. சோப்பு சீப்புனா நிறைய பேர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கூட என்ன சார் அடிக்கடி ஒரு வார்த்தையில் சோப்பு சீப்பு வரலாறுன்னு சொல்கிறீங்களா? அதை கூட சோப்பு சீப்புனா ஒரு இதுக்கு ஃப்ளோவுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உயர்வு உயர்வு தாழ்வு. அப்போ அந்த இடத்துல ஒரு பூஸ்ட் எட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அது ஒரு ஸ்லாங்காக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அப்போ அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரன் அந்த இடத்துல கூடி லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு அந்த 11ஆம் இடத்துல சனி அமர்ந்து நேரடியாக இந்த புதனையும் நேரடியாக இந்த சுக்கிரனையும் இந்த சனி 3 கோடுகளும் தூய சங்கமமான கோட்கள் அப்படி அமர்ந்திருந்தாலே இவர் டைரெக்டாக யார் வீட்டில் பிறப்பார் அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபர் வீட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கும். பிறக்கும் பொழுது சரி அப்படி பிறக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை பிறந்த பிறகு கிடுகிடுன்னு அப்பாவுக்கு நல்ல பன்மடங்கு லிஃப்டை கொடுக்கும். சரி அப்படியும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தசாபுத்தி அடிப்படையில் சில மைனஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தா இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அதிர்ஷ்டவசத்தால்
ஒரு படிக்கு 400 படி உயர்வடைகிறது அந்த அமைப்பை பார்க்கலாம். அப்படி ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய சொத்தும் கிடையாது, அப்பாவால் உயர்வும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்து குறிப்பிட்ட காலகட்டங்கள் சில தசாபுத்தி அடிப்படையில் தொய்வு ஏற்பட்டு லாட்ரி சீட்டு அல்லது குதிரை பந்தயம், இந்த ஜூதில் ஒருத்தர் வெற்றி கொள்ளணும்னா சும்மாலாம் கிடையாது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணத்தை போடுறோம், என்ன தான் கேல்குலேஷன் பண்ணி அறிவை புகுத்தி இது வந்து இப்படி இருக்கும், இங்கே ஸ்டாப்லெஸ் கொடு, அங்கே வந்து வெளியே ரிலீஸ் ஆகிக்கும் அப்படின்லாம் கிடையாதுமா. இந்த யோகம் என்னால் தான், நான் சொன்னதுனால தான் அந்த அறிவு கணையால் தான் இவர் வந்து ஷேரில் ஜெயிச்சார், நான் சொன்னதுனால தாழ்ந்துட்டாரில் இல்லை, அது ஏதோ இருக்கலாம், அவருக்கு ஊட்டப்படலாம் உணர்த்தப்படலாம். அந்த ஷேர் மார்க்கெட்டிலலாம் ஒருத்தர் நல்ல வெற்றிவாக சூடணும் அப்படின்னா அந்த புதன் நல்லா இருக்கணும் அந்த லக்னத்திற்கு. பிரெயினுக்கு உண்டான சமயோசித புத்தி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கையில் கேபிட்டல் இருக்கும், போட்டுட்டு கொஞ்சம் ஏறினாவே அடடா ஐயோ கொஞ்சம் ஏறிடுச்சு ஏறிடுச்சு அப்படின்னு டக்கு டக்குன்னு கொடுக்கணும்னு நினைப்பாங்க சொற்ப லாபத்தில். அதே போன்று கொஞ்சம் இறங்கினாவே பேனிக் ஆகிடுவாங்க, ஐயோ இறங்குதே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். இந்த பேனிக்கு வந்து என்ன காரணம்னா ஐந்தாம் இடம் தான் ஹார்ட் மனசு, அது எதையும் தாங்குற இதயம் வேண்டுமென்றால் ஐந்தாம் இடத்திற்கு ஒரு மக உன்னதமான அமைப்பு இருக்குமா. அது மட்டுமல்ல ஐந்தாம் இடத்திற்கு நெறிப்பற்ற கோள்கள் யோகாதிபதி யாருன்னா அந்த ரிஷப லக்னத்திற்கு தன பஞ்சமாதிபதி ஐந்தாம் இடத்தில் வந்து ஐந்தாம் இடன்றது கன்னி மன, அந்த ஐந்தாம் இடத்திற்கு தன பாக்கியாதிபதியாக யார் வருவார்னா இந்த சுக்கரன், ஐந்தாம் இடத்திற்கு பஞ்சம சத்ரு ரோகானதிபதி சனி. இவர்கள்லாம் ஷேரில் போனாலும் சரி இல்லை லாட்ரி சீட்டாக இருந்தாலும் சரி குதிரை பந்தயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம், லட்சம் பேர் உட்காந்துலாம் பொறி தட்டின மாதிரி இவர்களுக்கு அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அதிர்ஷ்டவசத்தால் உயரும். அதே போன்று இவர்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, ஏதாவது ஒரு சைடில் வம்பு தும்பு வழக்குகள் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ அதை அனுபவிச்சுட்டு இந்த குழந்தை பிறந்த குறிப்பிட்ட காலம் மெச்சூர் ஆகி வரும்போது இந்த குழந்தைக்கு டெபாசிட்டாக ஒரு 5 கோடி ரூபாயாக வருதுன்னு வச்சுங்களேன், இவர் கைக்கு வந்ததுன்னா அது 50 கோடி அல்ல 500 கோடியாக பன்மடங்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி யோக பாவத்தையெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். அதே போன்று தொழில் ரீதியான்னு கேட்டிங்களா, நிச்சயமா சார், தொழில் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிறந்தாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சார். ஆனால் ஒரு சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக கோடி கணக்கில் பணம் வருது, ஆனால் வருதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா துந்தனாவா நிற்கிறாங்க சார். வருது தற்காத்து வச்சுக்க தெரிஞ்ச அந்த புத்திசாலி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவதுமா அந்த வந்துறதை தற்காத்து கொள்ளக்கூடிய அம்சம் புத்திசாலித்தனமான அம்சம்தான் இந்த ரிஷப லக்னத்திற்கு இந்த புதன் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சனி. இவன் எந்த ரூபத்தில் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் வீசினாலும் இவர்கள் அப்படி அசையாத காங்கிரீட் மாதிரி மிகப்பெரிய அஸ்திவாரன்றது பூமியில் இவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இதே ஆப்போசிட் இதே ரிஷப லக்னத்திற்கே சொல்லிடுறேன், வேறு லக்னத்துக்கு எஸ்கேப் ஆகி நம்ம போக வேண்டாம் இல்லையா. இதே ரிஷப லக்னத்திற்கு இந்த புதன் அவ்வளோ பெரிய அதிர்ஷ்ட வண்ணத்துக்கு உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு வச்சுங்களா, அதே ஐந்தாம் இடத்துல இந்த மகா பாவி மகா அயோக்கியன் சொல்லக்கூடிய இந்த ரிஷப லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு இந்த செவ்வாய் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், நேரடியாக ஒரு உதாரணத்துக்கு மீனமனையில் இருந்தோ இல்லது கன்னிமனையில் இந்த செவ்வாய் கூட புதனோட மிங்கிள் ஆகி அந்த சேட்டர்ன் வந்து சனி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11 நேரடியாக பார்த்துட்டேன்னா இவருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், ஏறுவார் 4 படி டக்குன்னு கீழே 400 படி கீழே இறங்குவார். இதற்கு என்ன காரணம்னா ஐந்தாம் இடம் என்று யோகஸ்தானத்திற்கு ஆப்போசிட் பிளானட் அந்த பொசிஷன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு திருதிய அஷ்டமாதிபதியாகும், ஐந்தாம் இடத்திற்கு பஞ்சமாதிபதினு சொன்ன சனியை அந்த செவ்வாய் கூடும் பொழுது அந்த பஞ்சமம்லாம் அங்கே பேசாது. ஆறாம் இடன்றது சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு ஸ்தானாதிபதி, டைரக்டாக பார்க்கும்போது இவனுக்கு தொழிலும் கை கொடுக்காது அதிர்ஷ்டமும் கை கொடுக்காது, பிறந்த நாள் முதல் ஏதோ ஏறினார். நிச்சயமா சார், இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புல அதிர்ஷ்டவசமாக எப்படி இருக்கும்னு பார்த்தோம் சார். அதிர்ஷ்டவசமா உயர்ந்தவர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னீங்க சார். தன் கையே தனக்கு உதவின்னு நினைத்து வாழ்பவர்களின் ஜாதக அமைப்பு, அதுல வெற்றி கண்டவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? அதுமா அந்த உழைப்பால் அதாவது தொழில் ரீதியாக வியாபாரத்தால் சிறந்து விளங்கக்கூடிய ஐஸ்வர்யமுள்ள ஜாதகம்னா ஒரு ஜாதகத்தில் தன கர்மாதிபதி யோகம் விடணும். தனம் தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய செயலாலையும் அப்போ பொருள் மேன்மையாலும் உயரணும்னா ஒரு லக்னத்துக்கு 2வது இடமும் ஒரு லக்னத்துக்கு 11வது இடமும் நன்கு நட்புறவு கொண்ட கோள்களாக அமைந்து அந்த லக்னத்துக்கு வர்றதுன்னா அதை பர்டிகுலராக
தனுசு லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம். இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு தனாதிபதி யார் என்று சொன்னாலே சனி. தனம்னா பொருளாதாரத்தினுடைய தன்மையை உயர்ந்து கொடுக்கக்கூடியவன் சனி. சனி கொடுக்கும் செல்வம்ன்றது வந்து ஒரு நிலையுள்ள செல்வம், ஆளுமை கொண்ட செல்வமா, அது நீடித்து நிலைக்கக்கூடிய அம்சத்தை அந்த சனி பகவான் கொடுக்கிறாருன்னா அந்த தனுசு லக்னத்துக்கு தன திருதியாதிபதி, தன தைரிய ஸ்தானாதிபதி, வீரிய ஸ்தானாதிபதி, அப்போ மூர்த்தி ஸ்தானாதிபதி, அப்போ வெற்றி ஸ்தானம்னு அந்த லக்னத்திற்கு. அந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு லக்னத்தை கை கழுவி விட்டு தன பாவத்திற்கு கை வைத்தோம் என்றாலே அந்த மகரம் மனை. அந்த மகரத்திற்கு தன கருமாதிபதினு சொன்னாவே பத்தாவது இடம். அந்த மகரத்துக்கு பத்தாவது இடம் எது? துலாமனை. அப்போ லக்னத்திற்கு எது? அது பதினோராவது இடம். அப்போ குருவுடைய லக்னத்திற்கு ஆறுக்குடைய சத்ரு கடன்கார ரோக ருணாதிபதி பாவின்னு சொன்னாலே இந்த சுக்கரனை சொல்லலாம். அப்படி கிடையவே கிடையாது. என் அனுபவத்தில் தனுசு லக்னக்காரர்களுக்கு முதல் தர ஹீரோ யாருன்னா தன பாவத்திற்கு பஞ்சம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன். லக்னத்துக்கு ஆறு பதினொன்று குடையவன். இந்த சனியும் சுக்கரனும் மிங்கிலாயி நல்லோனுடைய பார்வை, அதாவது புதனுடைய டச் அங்கே இருந்து சந்திரன் நின்ற இடத்திற்கு சிறந்த யோகாதிபதிகளாக வந்துட்டாவே இவர்கள் தொழில் ரீதியாக ஒன்றுமே இல்லைம்மா, சும்மா சொற்பமாக ஒரு லட்சரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்குவாங்கம்மா. படிப்படியாக படிப்படியாக அந்த தனபாவத்தினால் உயர்ந்து ஒரு லட்ச ரூபா போட்டால் 110,000 ரூபாய் எடுக்கிறது அது லாபம். 100,000 ரூபா போட்டு 1 கோடி ரூபாய் எடுக்கிறது அது கொள்ள லாபம். அதையும் நான் அனுபவத்தால் பார்த்தேன். அந்த 1 கோடின்றது அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும்மா. எந்த இடத்துலலாம் சென்ற இடமெல்லாம் தொட்டாத இடத்த தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம்தான் உரசம். இந்த மாதிரி பேட்டன் உள்ளவர்களுக்கு எல்லா பக்கமும் உரசன்ற மாதிரி திருமண பக்கமெல்லாம் காசு மலையாக கொட்டும். ஒரு ஒருத்தர் பார்க்கலாம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருப்பாங்க, இப்போ மயிலாடுதுறை எந்த ஊராக இருந்தாலும் எந்த தேசத்துலேருந்து வந்தாலும் இந்த தனபாவமும் அந்த சுக்கரன் சனி இருந்தால் இவங்களுக்கு ஒரு பையனை பார்த்தோன்னே கேட்பேன், என்னையா நல்ல சுபிச்சவா சார், சூப்பர் பையன் சார், என்ன பேருங்க? அசோக். அசோக் என்றைக்குமே நீதி நேர்மை நியாயம் தர்மம் அந்த வழியில் தான் பணம் வரும் அப்படின்னு. சார் நீங்கள் 100க்கு 100 உண்மை சார். என் பையன் பிறந்த நாள் முதல் பொய்யே பேச மாட்டான் சார், அவன் சொன்னான்னா கட் அண்ட் ரைட் அப்படின்னு. ஆமாம் சிரிப்பாங்க, இப்படியே தான் நான் சொல்லுவேன். சொன்ன உடனே என்னம்மா யூஎஸில் இருக்கிறாரோ? அம்மா சார் ஜம்முன்னு இருக்கிறான் சார். அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், என் குழந்தை பிறந்து தன்னுடைய என்னமோ படிக்க வச்சேன் சார், ஏதோ ஒரு பிஜி தான் சார் முடித்தான். நான் என்னால் பெரிய உயர்ந்த காலேஜில் உயர்ந்த துணிமணியில் போட்டுலாம் என்னால் அனுப்ப முடியல சார், வாக்கிங்லேயே கூப்பிட்டு போய் விடுவேன், என் சைக்கிளில் தான் சார். இன்றைக்கி என் குழந்தை என்னை தோல்லியும் மாரலையும் போட்டு சுமக்கிறாயா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாயா, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், எத்தனை தாய்மார்கள் சொல்லியிருக்காங்கன்னா அந்த பேட்டர்ன் அங்கே இருக்கணும். அப்போது இந்த தனுசு லக்னக்காரன் சனியும் சுக்கரனும் ஒன்று கூடி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு சுக்கரன் நாளில் போய் உச்சமாட்டான். 1968 கடைப்பகுதியில் பிறந்த ஜாதகம். சுக்கரன் உச்சம் பெற்று அந்த இடத்துல சனி கூடி ராகுவோடு கூடியிருந்ததும்மா. ஏழை எளியவர் வீட்டில் பிறந்த பையன்தான்ம்மா. பிறந்து கொஞ்ச நாள் அந்த பையன் கொஞ்சம் வளர வளர அந்த குடும்பம் அப்படியே தலை தொங்குது. கரெக்டாக பாருங்கள் அவனுக்கு சந்திரன் எங்கன்னா உச்சம் பெற்று ரோகிணி நட்சத்திரத்தில் தான். சந்திரன் முடிஞ்சுது, செவ்வாய் முடிஞ்சுது, அதுக்கடுத்தது ராகு. ராகு என்ட்ரி ஆச்சு. அப்படியே அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வதைப் போல நாரோல் வேணியும் பொழுதொரு வண்ணமாக வாழ்க்கை அப்படியே ஒரு படிக்கு ஒரு படி உயர்ந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் எத்தனை வீடுகள், எத்தனை கார்கள், எத்தனை தொழில் ரீதியான ஃபேக்டரி நிர்வாகம்லாம் அமைச்சு சிறந்த ஐஸ்வர்யமாக வாழ்கிறார்னா இந்த தனுசு லக்னக்காரனுக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். இந்த தொழிற்ஸ்தானத்துக்கு தன பாக்கியாதிபதியாக சுக்கரன், தனஸ்தான் அந்த தொழிற்ஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதியாக வருகிற அந்த சனி நேரடியாக ராகுவோட கூடி. ராகு வந்து ஒரு கிரகத்தோட கூடுனா ஒரு 100 பங்கு கொடுக்கறத விட 1,000 பங்கு, 10,000 பங்கு, 50,000 பங்கு அப்படியே பல வகையில் மல்டி ப்ளஸ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த அமைப்பை இவர்களுக்கு கொடுக்கறது காரணம் இந்த ராகு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சனி கூடுனால உயர்ந்த அமைப்பில் தொழில் இன்னைக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க. நிச்சயமா சார், நீங்கள் சொல்லுங்க. பேட்டர்ன் பேட்டர்ன் சொல்லும் போது இந்த பேட்டர்ன்லாம் எங்ககிட்டயும் இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை வருது சார். சார் நீங்கள் பேட்டர்ன் பேட்டர்ன் சொல்லும் போது அந்த பேட்டர்ன் எங்கள் லைஃப் பேட்டர்ன்ல இருக்காதான்னு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஏக்கமாக ஆசையாக ஒரு கனவாக இருக்கு சார். அந்த ஏக்கத்தோடு உங்ககிட்ட கேட்குறேன், அந்த பேட்டர்னை எங்கே வசமாக்க முடியுமா? அப்படியெல்லாம் நிச்சயமாக முடியவே முடியாதும்மா. அப்படி பார்த்தா எல்லாருமே எல்லா வசமும் ஆயிக்கலாம், எல்லா பரிகாரங்களும் செஞ்சுக்கலாம், எல்லா பூஜையும் செஞ்சுக்கலாம்லாம் கிடையாதும்மா. பூஜை செய்து பரிகாரம் செய்து கோயிலுக்கு போய் மண்டி தருகி உருகி ஜெயிக்கணும்னு விதி இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிடும். எவ்வளோதான் பூஜைகள் செய்து மண்டி தருகி உருகி ரத்தத்தையே அபிஷேகம் பண்ணினாலும்
ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பேட்டர்ன் உட்காந்துட்டா அது ஜெயிக்கவே ஜெயிக்காது. சார், இந்த பூஜை பரிகாரம்லாம் விட்டுலாம் சார், குழந்தை பிறக்கிறதுக்கு மாதிரி உங்ககிட்ட வரும், எங்கள் குழந்தைக்கு அந்த பேட்டர்னை நீங்கள் அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறோம், அப்படி முடியுமா சார்? அதுக்கு அந்த யோக்கதியும் தரமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சரி, நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம தான் வாழ்க்கையில் விழுந்துட்டோம், நம்ம குழந்தையாவது நல்லா இருக்கணும்னு எல்லா தாய் தாப்புன்னு நினைக்கிறாங்க, உண்மையல்ல, மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கணும்னா அந்த எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடியதான் ஃபிஃப்த்து பிளேஸ், அதுதான் ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடம்ன்று. அதான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த சொத்தையும் அடையிறோம். பூர்வ புண்ணியத்தில் பாட்டன் பூட்டன் செய்து வைத்த தீவினை நன்வினை ரெண்டு இருக்கு இல்லையோ, அதையும் அடையணும்னு அங்கே தான் இருக்கும். அவர்கள் பிறக்கும்போது கோடீஸ்வரனை பிறக்கலப்பா, நானும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன்ப்பா, என் குழந்தையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்ன அலைகளுக்கு அதுக்கு தக்கவாறு நீங்கள் செய்த போன பிரிவில் செய்த பூர்வ புண்ணிய புண்ணியமும் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்த புண்ணிய கர்ம வினைகள் எல்லாம் அந்த குழந்தையை வந்து சேரணும்னா அந்த ஐந்தாம் இடம் நல்ல அழகாக அமைஞ்சிட்டாவே அவர்களுக்கு மேன்மையான ஐஸ்வர்யமான குழந்தை பிறக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைகளை சில ப்ளஸ்ஸு சில மைனஸ் இருக்குது, இரு முடிஞ்ச அளவுக்கு நல்ல நிலையாக எடுத்து கொடுக்கணும்னா இந்த பிரசவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரசவ நேரத்தில் குறிக்கக்கூடிய காலகட்ட தருணம். அப்போ எப்படி அதை மாதிரி குறிக்கணும்னா, ஒரு லக்னத்திற்கு எப்படி எந்த 12 லக்னமாக இருந்தாலும், எந்த 12 ராசியாக இருந்தாலும், எந்த 27 நட்சத்திரங்களாக இருந்தாலும், அந்த ஜாதகத்தில் அடித்தட்டு அதாவது கூடக்கூடிய கோள்கள் கூடக்கூடாத கோள்கள் ஒரு கணக்கு இருக்குமா. இப்போ சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனியோட கூடியிருக்குதான்னு பார்ப்பேன். என்கிட்ட பிரசவம் குறிக்க நிறைய வருவாங்க, தினமும் நேற்று நைட்டு கூட 11 மணிக்கு குறித்து கொடுத்தோம்மா, திடீர் அவசரத்தில் வந்து நிற்கிறாங்க. இல்லைனா ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 1 மாதம் முன்னாடியே அட்வான்ஸாக வருவாங்க, சார் நீங்கள் குறித்து கொடுங்க சார், கிரகம் பேட்டர்ன் பேட்டர்ன் நீங்கள் சொல்கிற மாதிரியே சார் நீங்கள் பிளானட்டரி பொசிஷன் பார்த்து எடுத்து கொடுப்பீங்க, மற்ற ஜோதிடர் போனால் ராகு காலன்றான் யமகண்டன்றான் அந்த செவ்வாய் அந்த ராகு அதெல்லாம் வேண்டாம் சார், எங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், நல்ல படிப்பு நல்ல அறிவு ஆற்றல் பொருளாதாரம் எல்லாம் வரணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய நிலை அதுதான். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனியோட கூடி இருக்கும்போது 2.5 நாள் ஓடு பாதையில் ஓடும் இல்லையா, அப்போ கூடாமல் இருக்கிறது அது ஒரு பியூட்டி, அது மாதிரி பார்ப்பேன் அந்த நிலையில். ரெண்டாவது இந்த ராகு கேது இருக்குது பார்த்தீங்களா, அதனோட சந்திரன் ஓடு பாதையில் 2.5 நாள் ஓடும், அதனோட கூடாமல் இருக்கா, இது ஒன்று சரியா, இதெல்லாம் தவிர்த்துட்டோமா. ரெண்டாவது புதன் தான் பிரெயின் அறிவு, அந்த அறிவுக்கு உண்டான ஸ்தானாதிபதி யாருன்னா புதன், அந்த மழுங்கத்தனத்துக்கு உண்டானவன் யாருன்னா அந்த செவ்வாய், இவர்கள் ரெண்டு பேரும் கூடாத நிலையாக இருக்கான்னு பார்க்கலாம். எப்படித்தான் நம்ம கணக்கு பார்த்தாலும் எங்கேயோ ஒன்று வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம் அது தப்பாக வந்து உட்காரோம். காரணம்னா 1.5 மாதம் செவ்வாய் வந்து ரன்னிங்கில் ஓடுவார், அதே மாதிரி புதன் வந்து 1 மாதம், இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கூடி இருக்கும்போது 1.5 மாதம் 1 மாதத்தை பிரித்து பார்க்க முடியாது அந்த பிரசவ நேரத்தில். ஏன்னா பர்டிகுலரான இந்த 15 நாளில் எடுக்கணும், 10 நாளில் எடுக்கணும், 1 வாரம் மெக்காப் மூப்பில், ஒரு ஒருத்தர் 3 மாதம் முன்னாடி வந்தாலும் இந்த டைம் தான் எடுக்கணும். இந்த மைனஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த சந்திரன், மீதம் இருக்கக்கூடிய அந்த சனி, மீதம் இருக்க புதன், இந்த சுக்கிரன், இந்த குரு, இதெல்லாம் பார்த்து சரி செய்யலாம். யோகமான அதிர்ஷ்டமான எனக்கு வந்து டைம் கொடுக்கணும், தினமும் குறிச்சு கொடுத்தா இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 கேஸ் வந்து நம்மகிட்ட என்ன ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி நவமி மரண யோகம் பார்க்கறவன் எல்லாருமே அவன் ஒரு டுபாக்கு ஒரு ஜோசியர் தான். அந்த பார்க்க முடியாது, பகுத்து 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 பார்க்கணும். நான் நிறைய பேச துடிக்கிறேன், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். பிரசவ டைம் குறிக்கணும்னா அதற்கு அந்த யோகமும், நல்ல ஜோதிடரை நீங்க தேடி போகணும்னா அதற்கு அந்த அவயோக ஜோதிடர் கூட போய் பார்ப்பான், திடீர்னு அவன் நல்லது மைனஸா குறிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது வந்து பிளஸ் ஆயிடும். நல்ல ஜோதிடர் போகணும்னா அதற்குண்டான பிராப்தமும் அந்த அம்சமும் அந்த யோகமும் அங்கே இருக்கணும். இல்லாமல் அல்லாமல் குறையாது, இல்லாமல் வலிக்காது. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம் புதுயுகம் தொலைக்காட்சியில். மீண்டும் அடுத்த வாரம் இதை மன்னிக்கவும், என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கேயே சந்திக்கலாம். அது மட்டாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலன் யூடியூப் இருக்கு, அடுத்த வாரம் நிறைய புதிய நிகழ்ச்சிகளை புகுத்தலானும் என்று இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், எங்களுக்கு மட்டும் இல்ல சார், ஜோதிட கடலுக்குள் இறங்கி முத்தெடுக்க காத்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.